4 சனிக்கிழமை அன்று தூத்துக்குடியிலே வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட போகிறது. அந்த வேலைவாய்ப்பு முகாமிலே பல நிறுவனங்கள், ஏறத்தாழ 200 வேலை தருவதற்கான நிறுவனங்கள் அந்த வேலைவாய்ப்பு முகாமிலே பங்கேற்றுக்கொள்ளும். 10,000 மேலான வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு முகாம் ஒரு வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த முகாமிற்கு வந்து கலந்து கொள்ள நினைக்கக்கூடிய, வேலைவாய்ப்பு தேடக்கூடியவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய அந்த இணையதளத்திலேயே இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கான லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ள முடியும். பதிவு செய்தவுடன் அது வந்து ஒரு ரெசீட் மாதிரி ஒன்று உங்கள் ஃபோன்லேயோ இல்லைனா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமிலே கலந்து கொள்ள முடியும். இது நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய பலருக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை பெரிய அளவில் இது வழங்கக்கூடிய முகாமாக இந்த வேலைவாய்ப்பு முகாம் இருக்கும். வஉசி கல்லூரியில், தூத்துக்குடியில். இதுவரைக்கும் நடந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கேற்றவங்களுக்கு எல்லா நிறுவனங்களும் முறைப்படி வேலை கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்புகளை அவங்க வந்து சில நிறுவனங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு அடுத்த லெவல் இன்டர்வியூஸ்க்கு அவங்க நிறுவனத்துக்கே அழைக்கிறாங்க. அங்கே வந்து இன்டர்வியூஸ் முடிச்சுட்டு அதில் தேரக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இங்கேயும் வந்து நேரடியாக வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை இல்லை, லோன்லாம் இதில் இல்லை, வேலை வாய்ப்புகள் மட்டும்தான். நீங்கள் 4 நடக்குது, 4 அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரலாம். அங்கேயும் நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஆனால் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் சுலபமாக, வசதியாக இருக்கும் வரக்கூடியவர்களுக்கு, நிறுவனங்களுக்கும் வசதியாக இருக்கும்.